நம்ம இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பாம்பே அல்வா தான். இதுக்கு வந்து நான் இப்போ கடாயில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதுக்கு இந்த கப்புக்கு வந்து 1/2 கப் மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3/4 கப்பு வந்து நான் இப்போ சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீனி வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து இதை ஊற்றுறதுக்கு வந்து ட்ரே ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது கட்டு இல்லாமல் கலக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் நல்லா கலக்கியாச்சு இதை. இதை வந்து இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு கை விடாமல் கலக்கி எடுத்துக்க போகிறோம். கை விடாமல் கலக்கணும், அல்லது வந்து நமக்கு கட்டி தட்டிட்டுன்னா நம்ம பண்ணுற டிஷ் வந்து தப்பாக போயிடும். அதனால் கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. இது உடனே தானே ஒரு மாதிரி இது திருதிருனி ஒரு மாதிரி உடனே நமக்கு கட்டிப்பட்டு வந்துடும், அது பார்க்கும்போது தெரியும். இப்போ நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து அதிகமாக நெய் தேவைப்படாது, கம்மியாக தான் நெய் தேவைப்படும். இப்போ இதை நம்ம கை விடாமல் கிளறிட்டு இருப்போம். இதுக்கு வந்து இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறிக்கிட்டு இருங்க. இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வர்றது வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அல்வா பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து இந்த பாம்பே அல்வா பண்ணி முடிச்சிடலாம். கை விடாமல் கிளறிட்டே இருப்போம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக கலர் பொடி நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்தாச்சு, சேர்த்து இதை இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டே இருப்போம். கை விடாமல் கிளறணும். இப்போ சூப்பராக எம்மியாக கலர்ஃபுல்லாக நமக்கு இப்போ பாம்பே அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இப்போ கிளறி விட்டுட்டே இருக்கோம். இது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரட்டும். இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சூப்பராக வந்தாச்சு. இந்த டைமில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து பாம்பே அல்வா ரெடி ஆயிரும். சூப்பரான பாம்பே அல்வா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். அப்போ தான் நமக்கு அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக கிடைக்கும். அதனால் வந்து நான் இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து இதை வந்து கொட்டிக்க போகிறோம். ட்ரேயில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக பிஸ்தா பருப்பெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ சுட சுட பாம்பே அல்வாயை இதில் நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து மேலேயும் நான் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம 1 ஹவர் அப்படியே வெளியே விட்டுடலாம். அல்லது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு இந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இப்போ நமக்கு பாம்பே அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இனி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். எவ்வளவு கலர்ஃபுல்லாக எம்மியாக தெரியுது பாருங்கள். நம்ம அல்வாவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது சூப்பராக எம்மியான பாம்பே அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.